ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம January 4, 2021 இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் அண்ட் பிஏபி என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இனி அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு வரும். இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் இருக்கும். ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக வந்து டெலகிராமில் வந்து சாந்தி ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அப்ரூவ் கொடுக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, நமக்கு வந்து இப்போ COVID-19 அப்படிங்கிறது வந்து பெரிய லெவலில் இருக்குது. ஸோ அதோட அந்த வேக்சின் அந்த மருந்து வந்து தயாரிச்சிருப்பாங்கல்ல, ஸோ அது வந்து இந்தியாவில் வந்து எமர்ஜென்சி யூஸுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எமர்ஜென்சி யூஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ எமர்ஜென்சி யூஸ் அப்படிங்கிறது எப்போ தருவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வேக்சின் வந்து ட்ரையல் வரும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரையல் 1 அப்படின்னா ஒரு குஞ்சமாக இருக்கக்கூடிய மெம்பர்ஸை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க, வாலண்டியர்ஸை. அடுத்து ட்ரையல் 2 அப்படின்னு நடக்கும். அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் அதிகமான மெம்பர்ஸை வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ ட்ரையல் 3 அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகவே வச்சு செக் பண்ணி பார்க்குறது. இப்போ எனக்கு ட்ரையல் 3லாம் செக் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ ரொம்ப வந்து அதிகமாக வந்து வைரஸ் வந்து பரவிட்டுருக்கு, சீக்கிரமாக வந்து ஒரு சொல்யூஷன் பண்ணணும் அப்படிங்கிறத, சீக்கிரமாக வந்து அது விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வர விஷயந்தான் எமர்ஜென்சி யூஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த எமர்ஜென்சி யூஸ் அப்படிங்கிறது ட்ரையல் 3யே முடிஞ்சிருக்காது, அதோடய டேட்டாவே ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறது, இந்த வேக்சின் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குறது வந்து அதுக்கு அப்ரூவல் வாங்குறது தான். ஸோ அப்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த COVID-19 வேக்சினை வந்து இந்தியா வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து சண்டே வந்து சென்ட்ரல் ட்ரக் அண்ட் ஸ்டாண்டர்ட் கமிட்டி வந்து ஃபார்மலாக வந்து அப்ரூவ் கொடுக்குறாங்க. அது என்னென்ன வேக்சின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிஷீல்டு அப்படிங்கிற அந்த வேக்சினும் கோவேக்சின் அப்படிங்கிற அந்த வேக்சினும் தான். ஸோ கோவிஷீல்டு அப்படிங்கிறது யார் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சீரம் இன்ஸ்டியூட், பூனே பேஸ்டில் இருக்கக்கூடிய அந்த சீரம் இன்ஸ்டியூட் தான். பட் அவங்க வந்து எந்த வேக்சினை வந்து பேஸாக வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ராஜெனிக்கா அப்படிங்கிற ஆக்ஸ்ஃபோர்டு வேக்சினை தான் வச்சு பண்ணுறாங்க. ஆஸ் இட் இஸ் அப்படியே கிடையாது, பட் அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து கோவிஷீல்டு அப்படின்னு அர்த்தம். இதே கோவேக்சின் பார்த்தீங்கன்னா யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாரத் பயோடெக் வந்து இண்டிஜினியஸாக அவங்களே டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்னமும் ஃபேஸ் 3 வந்து முடியலை, டேட்டாஸ் கூட இன்னும் ரிலீஸ் பண்ணவே கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து இதை வந்து எமர்ஜென்சி யூஸ் அப்ரூவல் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கோவிஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சீரம் இன்ஸ்டியூட் பண்ணுறாங்க. பட் அது வந்து எதை பார்த்து பண்ணுறாங்க, லைக் பார்த்திங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்டோட வேக்சின் தான். அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா யூகே அண்ட் பிரேசிலில் பார்த்திங்கன்னா அந்த வேக்சின் போட்டிருக்கிறதுல அந்த ட்ரையல் பேஸ் 3 ட்ரையலில் ஒரு 70% வந்து எஃபிஷியன்சியாக இருக்குது, அதை வச்சு பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி டேட்டா ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இன்கேஸ் இன்னும் வந்து ட்ரையல் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து வெளியில் விடலாமா, அப்படி பண்ணால் டேஞ்சர் ஆகுமே அப்படிங்கிறது தான் வந்து நீங்கள் இதில் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமே. ஸோ அதுதான் வந்து இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை பற்றி தான் வந்து ஒரு எடிட்டோரியல்லையும் வந்து பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஒரு வேக்சின் வந்து போடுறாங்க அப்படின்னா, அந்த வேக்சின் வந்து இப்போ கொஞ்சம் பேத்துக்கு போடுறாங்க அப்படின்னா, அதில் ஃபுல்லாகவே வேக்சின் தான் போடுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, கொஞ்சம் வந்து டம்மி வேக்சினும் போடுறாங்க. ஸோ அந்த என்ன மாதிரி அந்த உண்மையான வேக்சினுக்கும் டம்மி வேக்சினுக்கும் என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பண்ணி கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த சமயத்தில் இப்படி டைரெக்டாக வந்து நம்ம எமர்ஜென்சி யூஸ் அப்ரூவலுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, இது என்ன மாதிரி விளைவுகள் விடும் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் இதில் நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். இதை பற்றி தான் அந்த எடிட்டோரியல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இதை நான் தனியாக வந்து சொல்லலை. ஸோ இதில் நோட்ஸும் வந்து உங்களுக்கு இது தான். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ட்ரக் கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அவங்க என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷனோட டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இது எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பொருளை இப்போ வேக்சினை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை சேல்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை இம்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த ட்ரக்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இவங்க தான் அந்த ஸ்டாண்டர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இவங்க தான் பார்த்திங்கன்னா அந்த வேக்சினுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்குறது கூட, பிளட் ரிலேட்டடாக இருக்கிறதா இருந்தாலும் சரி, இது பிளட் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் வேக்சினாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இவங்க தான் வந்து லைசன்ஸ் தருவாங்க. ஸோ அதையும் வந்து இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஃபிலிம்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பனானா கிரிட் ஃபார் தட் குட் கட் ஃபீலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெவலப் பண்ணது யார் இந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் இன்டர்டிசிப்ளினரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அவங்க தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பனானா கிரிட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ கிரானுவல், பொடி பொடியாக. இப்போ பார்த்தீங்கன்னா நேந்திரம் சிப்ஸ் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அது கேரளா அப்படிங்கிறது தான் வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த நேந்திரத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த வாழைப்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாழைப்பழம் வந்து ரொம்பவே வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு ரொம்பவே வந்து அந்த கட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எந்த பனானா மூலியமாக தயாரிக்கப்பட்டது அப்படின்னா, நேந்திரன் அப்படிங்கிற அந்த வாழைப்பழம் மூலியமாக தயாரிக்கப்பட்டது, லைக் கிரானுவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சும்மா உங்களுக்கு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா UPSC லிமிட் ஃபார் டிரான்ஸ்பேக்ட் levels in food. ஸோ இப்போ ஏன் வந்து FSSAI லைக் பார்த்தீங்கன்னா த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து ஏன் இப்போ இந்த லிமிட்டை வந்து கம்மி பண்ண போகிறாங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு டிரான்ஸ்ஃபேட் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். டிரான்ஸ்ஃபேட் அப்படிங்கிறது வந்து நல்ல கொழுப்பு கிடையாது, நல்ல ஃபேட் கிடையாது. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபேட்லேயே வந்து 3 types ஆஃப் ஃபேட் இருக்குது. அன்சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, டிரான்ஸ்ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு 3 fat இருக்குது. இப்போ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய பழங்கள் காய்கறிகள் மூலிமா வரக்கூடியது, அதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப நல்ல ஃபேட், நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இதே பார்த்திங்கன்னா சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா நிறைய வந்து மட்டன் சிக்கன் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ அந்த ஃபேட் அது வந்து நல்லது தான், பட் அட் த சேம் டைம் அதோட அந்த இன்டேக் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு தான் எடுத்துக்கணும், இல்லைனா அதுவும் டேஞ்சர் தான். இப்போ டிரான்ஸ்ஃபேட் அப்படிங்கிறது எதை சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஆயில் வந்து ஆட் பண்ணும்போது அதில் ஹைட்ரஜன் அது வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்து தான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறையா வந்து பர்கர், அப்புறம் நிறைய எண்ணெய்களில் வந்து பொறிச்சு எடுத்துக்கூடிய அந்த பொருள்லாம் வந்து சாப்பிடுவாங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரிலாம். ஸோ அப்படிங்கிறப்ப இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இதில் ஹைட்ரஜன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அந்த ரிலேட்டடான அந்த பொருட்கள் வந்து அதிகமாக இருக்கும் போது அது வந்து ஒரு பேட் ஃபேட்டாக மாறுதும். ஸோ அதுதான் வந்து நீங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமே. அப்போ இது ஆயில் அண்ட் ஃபேட்ஸில் தான் வந்து க்ரியேட் ஆகுது. இப்போ கரண்ட்டாக வந்து நம்ம எவ்வளோ வந்து லிமிட் வச்சுருக்கோம் அப்படின்னா 5%க்கு மேலே அது இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். ஆனால் 2000 level தான் இந்த விஷயத்தை முத முதல்ல பாஸ் பண்ணி கொண்டு வந்தோம் லிமிட்டை. அப்போ எவ்வளோ வச்சுருந்தோன்னா 10% தான் வச்சுருக்கணும், அதுக்கு மேலேலாம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 2015 அப்போ இப்போ வரைக்குமே ஒரு 5% தான் வச்சுருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ 2021 நம்ம வந்துட்டோம், இப்போ நம்ம 3% குறைக்கணும்னு சொல்லிட்டோம். இனி 2022 இன்னும் 2% குறைச்சிருவோம். இதுதான் நம்மளோட நூல், நம்மளோட கோலே வந்து இதுதான் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த கோல் இது எல்லாத்தையுமே வந்து எது மூலிமா அமெண்ட்மெண்ட் பண்ணி இப்போ நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் சேல்ஸ் ரெகுலேஷன் அதில் தான் வச்சுருக்கோம். ஸோ ஒரு சேல்ஸ் பண்ணும் போது நீ இவ்வளோ தான்ப்பா வச்சுருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாதுன்னா போகக்கூடாது தான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கும் ஏன் இது வந்து இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனால் இந்த டிரான்ஸ்ஃபேட்னால பெரிய லெவலில் ரிஸ்க் இருக்குது. நிறையா பேத்துக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதே இதனால தான். இப்போ ஈவன் இப்போ கொரோனா பேஷண்ட்டே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு ஒரு ஹார்ட் டிசீஸ் வருது, இதுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபேக்ட் சாப்பிட்டனால ஒரு ஹார்ட் டிசீஸ் வந்துருச்சு, இப்போ அவங்களுக்கு COVID-19 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, டேரக்டாக டெத்து தான். ஸோ அப்போ டெத்தோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாகும். கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா டெத்தோட ரேட் வந்து WHO வந்து அப்ராக்சிமேட்லாம் வருஷத்தில் உலக லெவலில் 5.4 lakh டெத் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் WHO வந்து 2023 உலக லெவலில் இந்த டிரான்ஸ்ஃபேட்டை வந்து எலிமினேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ரிவைஸ் பண்ணக்கூடிய அந்த ரெகுலேஷன் எதுக்கெல்லாம் அப்ளை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிபிள் ரிஃபைண்ட் ஆயிலுக்கும், இதை வனஸ்பதி அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்கரின் அப்படிங்கிறது, அப்புறம் பேக்கரி இதில் யூஸ் பண்ணுறது, அப்புறம் நிறைய பார்த்திங்கன்னா ஒரு குக்கிங்க்கே பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ஃபேட் ஸ்ப்ரெட் அண்ட் மிக்சடு ஃபேட் ஸ்ப்ரெட் இதுக்கும் கூட குக்கிங் ரிலேட்டடாக இருக்கிறதுக்கும் இது வந்து லிமிட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த லிமிட்குள்ளே தான் நீங்கள் பண்ணணும், அதுக்கு மேலே போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இது உங்களுக்கு பிலிம்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, டோன்ட் இக்னோர் த விமன் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எதை பார்க்கலாம் அப்படின்னா, ஜெண்டர் கேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். எப்போவுமே நீங்கள் ஃபார்மர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துச்சுனாவே கண்டிப்பாக அது வந்து மென் தான் ஞாபகம் வரும், விமன் வந்து ஞாபகத்துக்கு வரவே வராது. ஸோ இப்போ விமன் ஃபார்மர்ஸை வந்து இக்னோர் பண்ணாதீங்க, ஜெண்டர் கேப்பை வந்து அக்ரிகல்ச்சரில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ விமன் அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மென் அப்படிங்கிறவங்க ஆரம்ப கட்டத்திலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க வரலாறு படி பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா மென் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து வேட்டையாடுறதுக்கு போவாங்க, உணவு வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக வேட்டையாடுறதுக்காக போவாங்க. ஆனால் இதே வந்து வீட்டில் வந்து விமன் என்ன பண்ணுவாங்க, போய் வந்து சீட்ஸ் எல்லாம் வந்து கேதர் பண்ணி நேச்சராக கிடைக்கக்கூடிய விஷயத்தை பண்ணி கல்டிவேஷன் பண்ணுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து விமன் தான் ஆரம்ப கட்டத்தில் முதல்ல நம்ம நான் இந்த ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்திங்கன்னா முதல்ல அவங்க தான் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்குதா அப்படின்னு கேட்டால், அவங்க தான் ஆக்சுவலாக ஃபார்மிங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபார்மர்ஸுங்கிற அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவங்களுக்கு அந்த ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற அந்த ரைட்ஸ் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அவங்களுக்கு எல்லாமே வந்து லாஸ் ஆகிருக்கு. அப்படி என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரில் வந்து சென்சஸ் எடுத்து பார்த்துருக்காங்க. அதில் வந்து 73.2% வந்து ரூரலில் இருக்கக்கூடிய அந்த விமன் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான அந்த ஆக்டிவிட்டியில் தான் இருக்காங்க. எவ்வளோ? 73.2%. ஆனால் அவங்களுக்கு அந்த லேண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டு, அந்த ஓனராக எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்லி 12.8% தான். அப்போ பேலன்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் ஓனராகவாக இருக்காங்க? கண்டிப்பாக கிடையாது. ஸோ அவங்க ஒர்க் மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அவங்கள வந்து ஒரு கல்டிவேட்டர் அப்படின்னு சொல்கிறோம், அப்படி இல்லைன்னா அக்ரிகல்ச்சரில் ஒரு லேபராக வேலை பார்க்குறாங்கன்னு தான் சொல்கிறோம். அவங்கள நம்ம ஃபார்மர்ஸ்னா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் டெவலப்மெண்ட் சர்வே ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்து 83% மேல் கிட்ட தான் இருக்கான். அப்போ லெஸ் தென் 2% தான் ஃபீமேல் வச்சுக்கிறாங்க. அப்போ முக்காவாசி முழுக்க முழுக்க யார்கிட்ட இருக்குது? மேல்கிட்ட தான் அந்த லேண்ட் இருக்குது. அப்போ அவங்களுக்கு அந்த ஓனர்ஷிப் அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு கிடைக்காம போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஓனர்ஷிப் இந்த மாதிரி ஃபார்மருங்கிற ரைட்ஸே முதல்ல கிடைக்கல அப்படின்னா அவங்களுக்கு வேறு என்னென்ன கிடைக்காம போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு லோன் கிடைக்காது, அவங்களுக்கு க்ராப் இன்சூரன்ஸ் கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. அவங்க ஈவன் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒரு ஃபார்மர் இறந்துருக்கார், ஒரு ஆண் வந்து ஒரு ஃபார்மராக இருந்து அவர் இறந்துட்டார் அப்படின்னா, அந்த சூசைட் பண்ணதுக்கான அந்த அவர் வந்து தன்னோட நிலத்தில் வந்து கரெக்டாக விளைவிக்க முடியல, அது வந்து கரெக்டாக வந்து எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிட்டாருன்னா அவருக்கு அந்த காம்பன்சேஷன் கிடைக்கும். அதே இடத்துல அது ஒரு பெண் சூசைட் பண்ணால் எதுவுமே கிடைக்காது. ஏன்னா அவங்க ஒரு ஃபார்மர்னு கன்சிடரே பண்ணலை. அப்புறம் எப்படி அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதா வந்து இதில் காரணம். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் 81% வந்து பெண்கள் வந்து அக்ரிகல்ச்சர் லேபரில் மோஸ்ட்லி எந்த இதில் இருக்காங்க அப்படின்னா, ஷெடியூல்டு காஸ்ட் அண்ட் ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் அண்டு ஓபிசியில் தான் இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, லேண்ட்லெஸ் லேபர் தான். அவங்கக்கிட்ட லேண்டே கிடையாது, ஒரு கேஷுவலாக சும்மா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம நாட்டில் வந்து எவ்வளவோ ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க ஃபார்மர்ஸ்க்காக, பட் அது என்ன சொல்கிறோம், ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்கிறோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த லேபர்ஸை பற்றி நம்ம பார்க்கறது இல்லை. ஏன்னா இவங்களுக்கு ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற அந்த ரைட்ஸே கிடைக்கல இல்லை. ஸோ அதுதான் இப்போ இன்னொருத்தவங்க கூட சொல்லியிருப்பாங்க, மகில கிஷான் அதிகார் மாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க கூட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்களுக்கு ரைட்ஸ் வந்து லேண்ட்லேயும் கிடைக்கல, வாட்டர்லேயும் கிடைக்கல, ஃபாரஸ்ட்லேயும் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வளவும் இவங்க இவ்வளோ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ புதுசாக வந்து ஒரு ஃபார்ம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, 3 ஃபார்ம்லாம் கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மான்சூன் செஷனில் வந்து ஆர்டினன்ஸாக இருந்ததை பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் கூட பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து மேலுக்கே வந்து இந்த ஃபார்முலாவில் பெரிய லெவலில் பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஃபீமேல் வந்து என்னவா இருக்காங்க, ரொம்ப வந்து ஜெண்டர் கேப் இன்இக்வாலிட்டியில் தான் இருக்காங்க. இப்போ இது வேற வந்துருச்சு அப்படின்னா அவங்க பெரிய லெவலில் வந்து அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மேலே வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங் பண்ணும் போது அவங்களோட லேண்ட் அபகரிச்சிருவாங்களோ அப்படின்னு பயப்படும் போது எங்களுக்கு சுத்தமாகவே ஒன்றும் தெரியாது, அப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பார்கெனிங்லேயும் நாங்கள் பாதிக்கப்படுவோம், எல்லாத்துலேயுமே பாதிக்கப்படுவோம். எங்ககிட்ட மலிவான ரேட்டுக்கு வந்து வாங்க பார்ப்பாங்க அந்த ப்ரைவேட் ட்ரேடர்ஸ்லாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே வந்து பயப்படுறாங்க. அப்போ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்களும் ஒரு ஃபார்மர் தான் அப்படிங்கிற அந்த ரைட்ஸ் முதல்ல வேணும். ஏன் அவங்கள நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் இதில் இருக்குது. அந்த ஜெண்டர் கேப்பை என்ன பண்ணணும், சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஜிஎஸ் பேப்பர் 2 சோஷியல் ஜஸ்டிஸில் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் மேக் பண்ணி எழுதல உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் நோட்ஸாக வந்து உங்களுக்கு இது வேல்யூ அடிஷனாகவே இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். ஸோ இது பார்த்திங்கன்னா பேட்டன் பற்றி பேசுகிறாங்க. அண்ட் ஆன்டி டிஸ்க்ளோசர் அமெண்ட்மெண்ட் தட் ஹிட் பப்ளிக் ஹெல்த். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு பேட்டன் அப்படிங்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பேட்டன் அமெண்ட்மெண்ட் ரூல் 2020 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இதில் பேசுகிறாங்க.
இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேட்டர்ன் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ ஒரு மருந்தே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு மருந்து வந்து இன்ன வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல, ஒரு நோய்க்கான மருந்தை கண்டுபிடிக்கல. இப்போ திடீர்னு அந்த நோய்க்கான மருந்து வந்து ஒரே ஒருத்தர் தான், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் புதுசாக கண்டுபிடிச்சிட்டாரு, அவர் கண்டுபிடிச்சாருன்னா அவருக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காருல, கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்காரு, அவருக்கு வந்து ஒரு உரிமை தரணும். அதுதான் வந்து பேட்டர்ன் அப்படிங்கிற அந்த ரைட்ஸ் அவருக்கு கிடைக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் ரைட்ஸ் வந்து அவருக்கு வந்து எவ்வளோ வருஷத்துக்கு கிடைக்கும் நம்ம இந்தியா படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு அவருக்கு தருவாங்க. ஸோ அதனால தான் ஒரு மெடிசன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்த உடனே அந்த மெடிசனோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தான் தருவாங்க அந்த ரைட்ஸ், அவங்களுக்கு தான் அந்த பணம் போய் சேரும். ஸோ அதுக்காக தான் அப்போ இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் வந்து அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் வந்து 20 வருஷத்துக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு பதிலாக நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் மருந்தை வந்து எங்கள் நாட்டில் வந்து எங்கெங்கே கம்பெனிஸ்க்கு கொடுக்குறீங்க, யார் யாருக்கு லைசன்ஸ் கொடுக்குறீங்க, எத்தனை மக்களுக்கு வந்து இதனால் பயன்படுவாங்க அப்படிங்கிற விஷயத்தான டீட்டெயிலான விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து பப்ளிக்காக வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிடுவாங்க. இது நம்ம நாட்டில் வந்து 1970 வந்து இந்த பேட்டர்ன் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு. அதில் ஒரு செக்ஷன் இருக்கு 146(2) அப்படின்னு. இது வந்து மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும் நமக்கு ஒரு யூனிக்கான ஒரு விஷயமே வச்சுருக்கோனே சொல்லலாம். ஏன்னா ஒரு பேட்டர்னையும் அப்படிங்கிறதும் அவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்களே நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கோங்கன்னு, அவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா வருஷா வருஷம் கண்டிப்பாக அந்த பேட்டர்ன் ஆஃபீஸில் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒப்படைக்கணும் அப்படிங்கிற விஷயந்தான். இது வந்து எந்த ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 ஃபார்மேட் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட் வந்து பேட்டர்ன் ரூல்ஸ் 2003 கொண்டு வந்திருப்பாங்க. இதுபடி என்ன பண்ணுவாங்க, அந்த பேட்டர்ன்ஸ் வந்து வருஷா வருஷம் அவங்களுக்கு என்னென்ன வந்து எத்தனை கம்பெனிஸ் கொடுத்தாங்க, எவ்வளோ பேர் அதுக்கு பயன்பட்டாங்க, என்னென்ன வருது எல்லாத்தையும் அதில் வந்து அவங்க வருஷா வருஷம் சொல்லுவாங்க, அதை பார்ப்பாங்க. இன்கேஸ் ஒரு தடவை என்னைக்காச்சும் ஒரு தடவை இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து சூட்டபிளாக மக்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பேட்டர்னோடது இல்லை அப்படின்னா, கவர்மெண்ட் உடனே வந்து கம்பல்சரி லைசன்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வருவாங்க. கம்பல்சரி லைசன்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேட்டர்னா தானே அவங்கக்கிட்ட நம்ம பெர்மிஷன் வாங்கணும், அந்த எந்த ஓனர் கண்டுபிடிச்சவங்களும் அவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். பட் இதே கம்பல்சரி லைசன்சிங்னா அந்த ஓனர் கிட்ட பெர்மிஷன்லாம் வாங்கணும்னு தேவையில்லை, நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து கம்பல்சரி லைசன்சிங். அது எப்போ கொண்டு வருவாங்கன்னா, அந்த பேட்டர்ன் வந்து கொண்டு வர அந்த ப்ராடக்ட்னால மக்களுக்கு வந்து சரியாக வந்து இதாகலை, அவங்களுக்கு அஃபோர்டபுளாக எதுவுமே கிடைக்கல அப்படின்னா மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு, இப்போ இந்த ரீசெண்டாக வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி 2015 சொல்லியிருப்பாங்க டெல்லி ஹைகோர்ட்டில், இதை வந்து நீங்கள் ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அமெண்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. பட் அந்த அமெண்ட்மெண்ட்டே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நீங்கள் வந்து இப்போ பேட்டர்ன் வந்து கொண்டு வரீங்கல்ல, அவங்க வந்து போய் ஒப்படைப்பாங்க வருஷ வருஷம். ஸோ அதில் வந்து அவங்களோட ரெவன்யூ பற்றி மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் யார் யாருக்கு கொடுத்துருக்கீங்கன்னு எங்களுக்கு தேவையில்லை, எந்தெந்த கம்பெனி கொடுத்துருக்கீங்கன்னு எங்களுக்கு தேவையில்லை, எத்தனை மக்களுக்கு போயிருக்குன்னு எங்களுக்கு தேவையில்லை. ஸோ எதுவுமே தேவையில்லை எங்களுக்கு வந்து, உங்களோட ரெவன்யூ எவ்வளோ வந்திருக்குன்னு மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ரெவன்யூ வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் சொன்னாங்கன்னா அது எப்படி கரெக்டாக இருக்கும்? இப்போ இது வேற, இதுக்கு முன்னாடி கூட மக்களுக்கு வந்து சரியாக போயிருக்கா, அது அஃபோர்டபுளாக இருக்கான்னு தெரிஞ்சிருந்தாவது பரவாயில்ல, கம்பல்சரி லைசன்சிங்காவது கொண்டு வரலாம். இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெறும் வந்து எவ்வளோ வருமானம் உங்களுக்கு வந்திருக்குன்னு மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டால் அதை வச்சு எப்படி எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ஸோ இது கரெக்டாகவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பப்ளிக் வந்து இன்ட்ரெஸ்ட் இப்போ என்ன ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி வந்து கம்பல்சரி லைசன்சிங்கிற விஷயமாவது கொண்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க, பட் இப்போ அதுவும் போகிற மாதிரி ஒரு கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாத மாதிரி ஆகுது. இல்லை அந்த ஆக்சசபிலிட்டியும் வந்து மக்கள் மத்தியில் போய் சேரவும் சேராது. அவங்க என்ன பண்ணுவாங்க, பெரிய லெவலில் வந்து அதிகமான விலை வச்சு விற்பாங்க. ஏன்னா நம்ம தான் எதுவுமே மக்களை கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்கணும்னு அவசியமே இல்லையே, நம்மையே ஒப்படைக்கணும், இதை மட்டும் தானே ஒப்படைக்கணும், பரவாயில்ல ஒப்படைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ இதனால் வந்து நிறையாவே வந்து பிரச்சனைகள் நடக்கும். ஸோ இது வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான். இப்போ இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் என்ன ரெக்கமெண்டேஷன் லைக் பார்த்தீங்கன்னா, அந்த டெல்லி ஹைகோர்ட்டில் என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்களோ, இப்போ அந்த PIL அப்படிங்கிற அந்த ரெக்கமெண்டேஷனே வந்து இல்லை. ஸோ இதை தயவு செஞ்சு வந்து ரீகன்சிடர் பண்ணி ரீ அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேட்டர்ன் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, கம்பல்சரி லைசன்சிங்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ஆர்டிக்கலில் வந்து எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி பற்றி தான். உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இது வந்து 2017 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் சொல்லலாம், ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து
ஜிஎஸ்டி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இந்த டேக்ஸ் வந்து எப்படி அப்படின்னா, ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ், யாருக்கு கடைசியாக போகுதோ அவங்கள வந்து டேக்ஸ் பே பண்ணணும். ஈவன் எவ்ரி திங் யாராக இருந்தாலுமே டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். இவங்க கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்களோ ப்ரைவேட்டாக இருக்காங்களோ, அவங்க யாராக இருந்தாலுமே அவங்க அந்த பொருள் வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணியே தான் ஆகணும். ஸோ இன்ன வரைக்கும் 2017 இருந்து இல்லாத ஒரு ஜிஎஸ்டியோட ரேட்டு, அந்த டேக்ஸ் கலெக்ஷன் இந்த டைம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரொம்ப அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம், மக்கள் ரொம்ப அதிகமாக பணம் செலவு பண்ணியிருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அதை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி வருது ஓகேப்பா, பட் இருந்தாலும் இதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்கே என்ன அப்படின்னு கேட்டால், நமக்கு வந்து இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஒரு 8 கோர் செக்டரை பற்றி பேசுவாங்க. அந்த 8 கோர் செக்டர் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோர் செக்டர்னே சொல்லலாம். ஏன்னா பேரே தெரியுது, 8 கோர் செக்டரில் கோர் அப்படிங்கிற வார்த்தை, அது லாஸ் ஆயிருக்கே, லைக் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம நாட்டில் புதுசாக வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே வந்து அக்டோபர்லேருந்து டிசம்பர் 2020 வரைக்கும் வரவே இல்லை. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை 88% வந்து என்ன இருக்குது, கம்மி தான் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே வரலன்னா நமக்கு நல்லதா, கண்டிப்பாக நல்லது கிடையாது, இது ரொம்ப தவறு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு பார்க்கணும், அதை பக்கம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதே சொல்கிறவங்க தான் சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. இப்போ கிட்டக்கிட்ட பார்த்திங்கன்னா அக்டோபர்லேருந்து அப்படியே நவம்பர் பக்கம் பார்த்திங்கன்னா 35 லட்சம் ஜாப் வந்து லாஸ் ஆகிருக்கு. இது கண்டிப்பாக இன்னும் கண்டினியூவாக தான் ஆக போகுது. அப்போ ஜாபுக்கு என்ன பண்ணுறது, எம்ப்ளாய்மெண்ட் எப்படி தர்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வரக்கூடிய அந்த பிப்ரவரி மாதம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2021 வந்து யூனியன் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவீங்க. லைக் பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் தாக்கல் பண்ணுவாங்கல்ல, ஸோ அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து கணக்கில் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிஏபியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து சொல்லியிருப்பார், லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட். லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னா லைட் ஹவுஸ் கட்டுறது கிடையாது. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா வீடு கட்டி கொடுக்கறது, எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வீடு கட்டி தர்றது. ஸோ அதுதான் வந்து லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட். இது எதுக்கு கீழே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குளோபல் ஹவுசிங் டெக்னாலஜி சேலஞ்ச் இந்தியா இனிஷியேட்டிவ் கீழே வரும். இதோட அந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதில் தான் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட, இப்போ கூட இந்த சென்னை இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை ஒவ்வொரு இடத்துலையும் முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து தேர்ந்தெடுக்க குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வீடு அப்படிங்கிற அந்த இது வந்து 2022 அச்சீவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயம், இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வந்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2015. ஸோ அந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ்லேருந்து அர்பன் லோக்கல் பாடிஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும், யூனியன் டெரிட்டரி ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ப்ரொவைட் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, இதை பற்றி அனௌன்ஸ் பண்ணும் போதே வந்து ஐ திங்க் வந்து ஜனவரி 2 வந்து இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒரு லைக்கை வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் மாடலில் வந்து வீடு கட்டி தர மாதிரி தான் பிளான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்படி செங்கல் சிமெண்ட் அந்த மாதிரிலாம் கட்டுறது இல்லாமல் பாக்ஸ் பாக்ஸாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது மூலிமா வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து வீடு கட்டி தரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிலிம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகாஷ் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து கேபினட் வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது இண்டிஜினியஸாக வந்து நம்ம உள்நாட்டிலே வந்து உற்பத்தி பண்ணனால ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மிசைல் பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ்லேருந்து ஏர் மிசைல் அப்படின்னு சொல்லலாம். இதோட ரேஞ்ச் வந்து 25 கிலோமீட்டர். ஸோ இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். பிலிம்ஸில் கேட்பாங்க இதோட ரேஞ்ச் என்ன, இது எந்த மிசைல் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைலா அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ இது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் தான் வந்து 2014 வந்து இது பண்ணாங்க, 2015 வந்து இந்தியன் ஆர்மிக்கு வந்து போகுது. ஸோ அது போயிருச்சு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே சேம் தான், பிஏபியில் நீ கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நான் கொஞ்ச நாளாக வந்து நியூஸ் போடலை, ஸோ பிஏபி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நான் கண்டிப்பாக வந்து டெய்லி வரக்குற நான் அப்படியே முடிச்சிடுறேன். ஸோ இதில் பிலிம்ஸ் பார்த்திங்கன்னா கலஹசா அசார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் டைப் ஆஃப் ஒரு டிசீஸ் தான். ஸோ இது வந்து ஒரு ப்ரோட்டோசோவன் பேரசைட்ஸ்னே சொல்லலாம். இது மூலிமா தான் காஸ் ஆகக்கூடிய ஒரு டிசீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த இது அப்படின்னா, இது லைக் பார்த்திங்கன்னா ஒரு சாண்ட் ஃப்ளை மூலிமா வரக்கூடியது தான், லைசிமனியா அப்படிங்கிற ஒரு ஜீனிஸ் தான். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா லைக் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து ஒரு
லைக் ஃபேஸை பார்த்திங்கன்னா ஒரு லைக் பிளாக்கிஷ் கலரில் ஒரு புக்கலம் புக்கலமாக லைக் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான். ஸோ அது ஒன்லி பார்த்திங்கன்னா இது மூலிமா தான் வரும். ஸோ இது மூலிமா பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெட்டிக்லோ எண்டோடிக்கல் சிஸ்டத்தை வந்து பாதிக்கும், இன்ஃபெக்ட் பண்ணும் ப்ரைமரியாக. ஸோ இது எண்டமிக் பார்த்திங்கன்னா ஒரு 54 டிஸ்ட்ரிக் வந்து 4 ஸ்டேட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ் அண்ட் தென் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இதை நீங்கள் பிலிம்ஸில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது என்ன ஜீன், எது என்ன டைப் ஆஃப் பாக்டீரியாவா இல்லை வைரஸா இல்லை ப்ரோட்டோசோவனா என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்க மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, முக்கியம். ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். இன்னும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.